இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ட்ரெடிஷனலான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் தான் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அதை எடுத்து தான் நம்ம கேக் பண்ண போறோம். இன்னைக்கு என் கூட சேர்ந்து என் பொண்ணும் பேக் பண்ண போறா. ஹாய், வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ப்ளம் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் மைதா, ஒரு கப் பட்டர், மூணு முட்டை, ஒரு கப் பவுடர் சுகர், நாலு கப் ட்ரை ஃப்ரூட்ஸ், ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டுமா அரைச்சிட்டு வரணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், அரைக்குறைய அரைச்சா போதும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மைதாவில் பேக்கிங் பவுடரும் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா ரெண்டு மூணு வாட்டி ஜலிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு பட்டரும் பவுடர் சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு, அடுத்தது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மைதா சேர்த்துக்கலாம். இப்போ மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த டைம்ல வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டின்ல போட்டுக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு, இதை டின்ல போட்டுக்கலாம். டின்ல வந்து பட்டர் ஷீட் போட்டு கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டர்லாம் மூணு டின்ல எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம ஒரு கப் மெஷர்மெண்ட் சொன்னது வந்து வெயிட் ஸ்கேல்ல பார்த்தோம்னா 150 கிராம் மைதா, 150 கிராம் முட்டை, 150 கிராம் சர்க்கரை, பட்டர், நாலுமே ஈக்குவலா இருக்கணும். இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேக் ஆகிறதுக்கு இன்னொரு 45 மினிட்ஸ் ஆகும். அந்த டைமுக்குள்ள எங்க வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீயும் குடியும் ஒரு சின்னதாக செட் பண்ணியிருக்கிறோம். அதை எப்படி பண்ணியிருக்கோம்னு காட்ட பாருங்க. நம்மளோட ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு 45 நிமிஷம் ஆயிருக்குது பாருங்க, சூப்பரா வந்திருக்குது. இனி கலர் டார்க்கா வேணும் அப்படின்னா சுகர் கேரமலைஸ் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கிறிஸ்மஸ்.